ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். 0% இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 400 ரூபீஸ் லைவாக வந்து விட்ரா பண்ணியிருக்கேன். அந்த பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் 500 to 2000 ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் பேசி வேலைன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியல. ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பிடிக்கலங்க, அதை மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. எல்லா சினிமாலையும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா? இல்ல இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேர்ள்ஸ் சைபிள் வந்து சந்தோஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு வேறு லெவல் சூப்பரான ஏர்னிங் ஆப்போட வந்திருக்கேன். ஒரு 500 ரூபீஸ் நான் ஏர்ன் பண்ணேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே செம்மையாக ஏர்ன் பண்ணலாம். 0 ரூபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நான் வந்து அவ்வளோ ஏர்ன் பண்ணேன். அது எப்படி ஏர்ன் பண்ணேன், அதுக்கான சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக 500 to 2000 ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் 0 ரூபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1 டேக்கு நம்ம இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் கீழே வர சப்பட்டை அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வெள்ளை கிணறுலாம் வரப்போம் ஆள் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அப்படின்னா நம்ம போகிற டெய்லி ஏர்னிங் வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனாக மேலே வரும். ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன அப்டேட்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஒரு வேளை மணி ஆன்லைனில் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கிணறு கிளிக் பண்ணிக்கோங்க. பேடிஎம் கேஷ் ஏர்னிங்காக பார்த்தாலும் சரி, பேங்க் கேஷ் ஏர்னிங்காக பார்த்தாலும் சரி, மொத்தத்துக்கு மணி ஏன் பண்ணுற மாதிரி எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுருவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம், ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து என்ன அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். உங்களோட கருத்துக்கள் மற்றும் டவுட்ஸ் நீங்கள் என்ன கேட்கணும்னு ஜஸ்ட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் பார்த்தா அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட 1500 மெம்பர்ஸ் இருக்காங்க. எந்த ஒரு ஆப் அப்டேட்டு, எந்த ஆப்பில் பேமெண்ட் தராங்க, இந்த ஆப் புதுசாக வந்திருக்கு, இது எப்படி, எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபஸ்ட்டு நான் டெலிகிராமில் தான் வீடியோஸ் போடுவேன், டெலிகிராமில் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் சேரலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்பில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 500 ஏன் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ப்ரூஃபை அப்படியே காட்டுறேன். முதலேருந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். டேரெக்டாக நீங்கள் வந்து உள்ளே வரீங்க. ஸோ ஃபோன் நம்பர், உங்களோட பாஸ்வேர்ட், ஓடிபி, கெட் நவ் அப்படின்னு கொடுக்க போகிறீங்க. ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட், ஓடிபி கொடுத்து நம்ம வந்து கெட் நவ்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அட்டாச் கோட் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ சாரி, ரெஃபர் கோட் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அதை நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ அடுத்து நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்க போகிறீங்க. இங்கே ஒரு 100 ரூபாய் வந்தால் நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது என்ன எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். மீங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெட் அண்ட் எல்லோங்கிறத கிளிக் பண்ணி இந்த ரெக்கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய் 2 பேங்க் கார்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். 100 ரூபா சக்ஸஸ், 200 ரூபா சக்ஸஸ், 100 ரூபா சக்ஸஸ். இது மட்டும் இல்லை, என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பேமெண்ட் வந்து விட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ரூஃபையும் நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 100 ரூபா சக்ஸஸ்ன்னு சொல்லி அவங்களோட பேங்க்குக்கு வந்திருக்கு. ஸோ அதையும் நான் டெலிகிராமில் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ எக்கச்சக்கமான பேர் இதில் வந்து அமௌண்ட் எடுத்திருக்காங்க. இதில் எப்படி எடுத்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணாங்க. அந்த விஷயத்தை என்னென்ன அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது எனக்கு என்னமோ நம்புற மாதிரி இல்லையே, நீ உனக்கு வந்த ப்ரூஃபை காமி அப்படின்னு நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஓகேவா? ஸோ எனக்கு வந்துச்சா அப்படிங்கிறத என்னோடய பேடிஎம் ஓப்பன் பண்ணி காமிச்சா நீங்கள் வந்து நம்புவீங்கல்ல. ஸோ என்னோடய பேடிஎம்மே வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லைவாக தான் காட்டுறேன், எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுமே கிடையாது. ஓகேவா? அதாவது 200 ரூபா விட்ரா கொடுத்தா 12 ரூபா டேக்ஸு, 100 ரூபா விட்ரா கொடுத்தா 6 ரூபா டேக்ஸு. ஓகேவா? ஸோ 94 ரூபா இங்கே வந்து பாருங்கள், ஈஸி பஸ் 94 ரூபா, 188 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு 94 ரூபா. ஓகேவா? ஸோ 3 பேமெண்ட்டுமே நான் வந்து காமிச்சிட்டேன். 94 ரூபா, 188 ரூபா, 94 ரூபா. ஓகேவா? ஸோ சூப்பராகவே பேமெண்ட் இன்ஸ்டண்ட்டாக தந்துட்டு இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு. ஓகேவா? ஸோ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு திங்கள் இல்லை செவ்வாயில் வந்துடும். அவங்க சொல்லியிருக்கிறது 1 டே, பட் பேமெண்ட் 10 to 20 மினிட்ஸ்லேயே வந்துடுது. எனக்கு எல்லா பேமெண்ட்டுமே வேறு லெவலில் வந்துச்சு. ஓகேவா? நான் ஞாயிற்றுக்கிழமை விட்ரா, சாரி முந்தானியத்து விட்ரா கொடுத்தேன். எனக்கு ரெண்டு பேமெண்ட்டுமே அடுத்தடுத்து வந்துருச்சு. ஓகேவா? 11:53, 12:24 ரெண்டு பேமெண்ட் அடுத்தடுத்த செகண்டில் இன்றைக்கி இப்போ ரிசீவ் ஆச்சு, ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ இதில் எப்படிடா ஏன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி அக்கச்சக்கமாக ஏன் பண்ணலாம். அதுக்கு நான் சின்ன ட்ரிக்ஸும் சொல்கிறேன். மீங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், சாரி ஷேருங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி சக்ஸஸ்ன்னு வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற ஷேர் பண்ணி விட்டு கூட நீங்கள் வந்து உங்களோட லிங்க் எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்கள் லிங்கில் ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டு ரெஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு 10 ரூபாய் ஆட் ஆகும். எங்கடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இப்போ 97 ரூபா, 93 காஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு அப்படியே 10 ரூபாய் ஏறி 107 ரூபாய் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்டு ரெஜிஸ்டர் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும். முதல்ல இது என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன்.
சாரி, இப்போ 5 ரூபா ஆக்கிட்டாங்க ஒரு ரெஃபருக்கு. முதல்ல ஒரு ரெஃபருக்கு 10 ரூபா வந்துட்டு இருந்தாங்க. ஸோ 20 பேர்த்த நீங்கள் ரெஃபர் பண்ணால் அமௌண்ட்டை டேரெக்டாக வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே வந்து நீங்கள் இங்கே ஷேரில் போய் உங்களோட லிங்க் எடுத்துக்கிறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாவில் ஸ்டோரி, ஃபேஸ்புக்கில் என்ன வேணால் அப்படியே மொத்தமாக வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அது போக அந்த ஷேர் சேட் இதெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சும்மா லிங்க்கை மட்டும் போட்டு விடுங்க. அப்படி என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லிங்க்கை போட்டு விட்டு அந்த போஸ்ட் நிறைய பேரால் பார்க்கப்பட்டு நிறைய பேர் வந்து ஏற்றுனாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை இம்ப்ரெசிவாக கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் மாஸாக க்ரியேட் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக ப்ரூஃபோடா சேர்த்து என்னோடய ப்ரூஃப் கூட டெலிகிராமில் இருக்குது, அதை கூட நீங்கள் எடுத்து போடுறப்ப உங்களுக்கு வந்து நிறைய டவுன்லோட்ஸ் வரும், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ரெஜிஸ்டர் தான், எந்த ஆப்புமே கிடையாது. ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு 5 ரூபாய் ஆட் ஆயிருக்கும். ஒரு தரமான ஆப்போட கம்பெனி தான் அப்படின்னு சொல்லணும். ஈஸி பஸ்னாலே பேமெண்ட் பக்கா அப்படிங்கிறதா அந்த பேருக்குன்னு இருக்கிற ஒரு தனி கெத்து, ஓகேவா? சரி, ஓகே, இதில் இன்வைட் பண்ணி தான் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டேன். இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது, இதெல்லாம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமா நான் செக் பண்ணி பார்க்கல. நான் வெறும் ரெஃபர் பண்ணி மட்டும்தான் அவ்வளோ அமௌண்ட்டையும் எடுத்தேன். இப்போயும் என் தம்பிக்கு ரெஃபர் பண்ணி விட்டு நான் இப்போ ஒரு 100 ரூபாயை விட்ரா பண்ணிடுவேன். அந்த ப்ரூஃபும் உங்களுக்கு நாளைக்கு வரும், ஓகேவா? ஸோ அந்த ப்ரூஃப் நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோலையும் காட்டுறேன். நான் இப்போ ஒரு 400 ரூபா வச்சுருக்கேன். இந்த ஆப்பில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணால் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும். ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு ஓடிபி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு அதே மாதிரி வேலெட்லலாம் எங்கேயுமே காட்டாது. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சு, வேலெட்லலாம் எங்கேயுமே காட்டாது, இந்த இடத்துல தான் காட்டும். ஸோ நீங்கள் இங்கே ஒரு 20 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்வைட் 20 ஃப்ரெண்ட்ஸ் டு கெட் கேஷ்னு இருக்குல்ல, அந்த இடத்துல ரிசீவ் கேஷ்னு ஒரு டேப் வரும், அதை கிளிக் பண்ணுறீங்க, ரிசீவ்னு வரும். ஸோ ரிசீவ்னு கொடுத்ததுக்கப்புறம் மீங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி ரெட் அண்ட் அப்ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பேங்க் அக்கௌண்ட்னு கேட்கும். ஸோ உங்களோட யூபிஐ ஐடி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த யூபிஐ ஐடியை கொடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு 100 ரூபான்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் 100 ரூபான்னு கொடு, வெறும் மினிமம் விட்ரா 100 ரூபா தான். விட்ரா டு பேங்க் கார்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சக்சீட் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ரெக்கார்டை கிளிக் பண்ணி டூ பேங்க் கார்டில் போனீங்க அப்படின்னா இங்கே ப்ராசஸ்ன்னு இருக்கும். 1 டேக்குள்ளே பேமெண்ட் கண்டிப்பாக ரிசீவ் பண்ணிடுவாங்க, பக்காவாக பேமெண்ட் தரானுங்க. பேமெண்ட் எல்லாமே என்னால் இன்ஸ்டண்ட்டாக வெரிஃபை பண்ணப்பட்டுருச்சு. என் சப்ஸ்கிரைபர் பேமெண்ட் ப்ரூஃபை கூட நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன், அதை கூட நான் டெலிகிராம்லேயும் போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஏட் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளையும் பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோ பார்க்க நன்றி.